ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியேறுகிறாரா சஜித் ஆட்கடுத்தலில் ஈடுபட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்டத்தரணி டாக்லஸ் தகவல் விடுதலை புலிகள் காலத்தில் யாழில் இருந்து பெருமளவானோர் எங்கு சென்றனர் நடுவீதிக்கு வந்த மைத்திரி அணி கைவிட்ட மஹிந்த தரப்பு மைத்திரி நேரம் குறித்தால் பதவியேற்பு நடக்கும் தயார் நிலையில் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி வேட்பாளருடனான எழுத்து மூல ஒப்பந்தம் மட்டுமே தமிழர்களுக்கு ஆதரவு சபாநாயகர் கரு ஜெயசூரிய எடுத்துள்ள திடீர் முடிவு இலங்கை அரசியலில் ஏற்படும் மாற்றம் சஜித் சென்றால் அவருக்கு அதுவு கதிதான் எச்சரிக்கும் மஹிந்தா மோடியை சந்திக்க நேர ஒதுக்கீட்டை கூறுகிறார் கோத்தபாய பெயரை மாற்றினார் ஞானசார தேரர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி சஜித் பிரேமதாசவை பரிந்துரைக்கவில்லை என்றால் மாற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சஜித் பிரேமதாசவின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செயற்குழுவின் பெரும்பான்மையானவர்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சஜித் பிரேமதாசவுக்கு வேட்புமனு வழங்கப்படாவிட்டால் அவர் மற்ற குழு அல்லது கட்சிகளில் சேர்ந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் எனவும் சில ஆதரவாளர்கள் ஆலோசனை வழங்கி வருவதாகவும் தகவல்கள் வெளியிட்டார் இது தொடர்பில் விரைவில் சஜித் பிரேமதாசவுக்கும் ஆதரவாளர்களுக்கும் இடையில் ஒரு உறுதியான ஒன்று இடம்பெறவுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இருப்பினும் கட்சியின் அனைத்து அதிகார கட்டமைப்புகளிலும் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுள்ளதால் சஜித் பிரேமதாசவே ஜனாதிபதி வேட்பாளராக கள்ளம் இறங்குவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கில் சவப்பெட்டி கடை அரசியல் செய்யும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் அங்கம் வகிக்கும் சட்டத்தரணி ஒருவர் ஆட்கிடுதலில் ஈடுபட்டவர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஏழாம் மக்கள் ஜனநாயக கட்சியின் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் ஸ்ரீதர் தியேட்டரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் அங்கம் வகிக்கும் சட்டத்தரணி ஒருவருடன் ஒரு தொலைக்காட்சி நிகழ்வில் கலந்து கொண்டேன் அவர் என் மீதும் எனது கட்சியின் மீதும் கொலை கொள்ளை கடத்தல் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் அதற்கு உங்களிடம் ஆதாரங்கள் இருந்தால் நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கையை எடுங்கள் நாம் அதனை வரவேற்போம் எம் எல் யாராவது தவறு செய்திருந்தால் நிச்சயம் தண்டனி வழங்கப்பட வேண்டும் சில குற்றச்சாட்டில் ஈடுபட்ட எனது கட்சியை சேர்ந்த சிலரை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளேன் அவர்கள் நீதிமன்ற நடவடிக்கையிலும் உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் எங்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்த முன்னணியை சேர்ந்த அந்த சட்டத்தரணி ஒரு காலத்தில் ஆள்கடுத்தலில் ஈடுபட்டவர் அவ்வாறு ஈடுபட்டமைக்கான சான்றுகள் அவர் உண்மை முகங்கள் உரிய நேரத்தில் வெளிக்கொண்டு வரப்படும் இவ்வாறு கடத்தலில் ஈடுபட்ட சட்டத்தரணி பாதிக்கப்பட்ட ஐயர் தாம் இலவசமாக பாதிக்கப்பட்டதாக கூறினார் ஆனால் அவர் லட்சம் வாங்கி இவ்வாறு இந்த சவப்பெட்டி கடை கட்சிக்காரரான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் உள்ள சட்டத்தரணிகள் ஏராளமான பணத்தினை கொள்ளை பணமாக கரைந்து உழைத்து வருகிறார்கள் பின்னர் தேசியம் பேசி மக்களை ஒசு வருகிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ளோரில் பெருமளவானோரை தமது பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு அழைத்துச் சென்றார்களே ஒழிய விடுதலை புலிகள் இயக்கத்தில் சேர்க்கவில்லை என அமைச்சர் ராஜேந்திர தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு விளங்கியுள்ள சபையிலேயே அவர் இந்த விடத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் உண்மையில் வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் மிகவும் சிறந்த கல்வி அறிவுள்ள மக்கள் வாழ்கிறார்கள் தமிழர்களில் சிறந்த அறிவு பிடித்தவர்கள் யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கிறார்கள் இதனால் தான் யாழ்ப்பாணத்திலிருந்து புலிகள் இயக்கத்தில் இணைந்த இளைஞர்கள் எண்ணிக்கையில் மிகக் குறைவாகவே இருந்தார் கிளர்ச்சி மற்றும் கிழக்கு மாகாணத்திலிருந்துதான் பெருமளவு இளைஞர்கள் அவ்வாறு சேர்ந்தார்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ளோரில் பெருமளவானோர் தமது பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்றார்களை ஒழிய இயக்கத்தில் சேர்க்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் கூட்டரசை உடைத்துக்கொண்டு வெளியேறி ராஜபக்ச அணியுடன் கைகோர்த்த மைத்திரி குழுவினர் இன்று நடுவீதியில் கைவிடப்பட்டுள்ளார்கள் என ஐக்கிய தேசிய முன்னணி அரசின் முக்கியஸ்தரான அமைச்சர் மங்கள சமர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் மீண்டும் அரசு தலைவர் கதிரைக்கு ஆசைப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் அரசியல் சூழ்ச்சியை அரசு தலைவர் மைத்திரிபால சிறிசேன அரங்கேற்றியிருந்தார் ஆனால் அந்த அரசியல் சூழ்ச்சியை நாம் முறியடித்தோம் மீண்டும் அரசு கதிரைக்கு ஆசைப்பட்ட மைத்திரியையும் அவரின் சகாக்களையும் நடுவீதி

தேசிய முன்னணி மாபெரும் வெற்றிகளை பெறுவதுடன் மைத்திரி ராஜபக்ஷ தக்கு பாடத்தை புகட்டும் என தெரிவித்துள்ளாா் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அமைச்சு பொறுப்புகளை பெற்றுக் கொள்வதற்காக நேரத்தை அறிவித்தால் பதவியேற்க தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்வுடன் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று மாலை அலரி மாளிகையில் நடத்திய விசட் சந்திப்பின் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தொடர்ந்து பேசிய அவர் ராஜினாமா செய்து முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகலரும் மீண்டும் அரமச்சு பதவிகளை ஏற்பது என ஏகமனதாக தீர்மானம் எடுத்துள்ளோம் இந்த நியமனத்தை பெற்றுக் காண நேரத்தை ஜனாதிபதி அறிவிப்பதே என்று உள்ளது பெரும்பாலும் நாளையல்லது நாளை மறுதினம் இந்த பதவியேற்பு நிகழ்வு நடைபெறலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிச்சாட் தினம் அன்றைய தினம் அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்பார் என்றாா் ஜனாதிபதி வேட்பாளருடன் எழுத்து மூலமான ஒப்பந்தம் ஒன்றை செய்ததால் தமிழ் தரப்பு ஆதரவு வழங்க வேண்டும் என முன்னாள் வடமகன சபை உறுப்பினர் ஜி டி லிங்கநாதன் தெரிவித்துள்ளார் வெளிக்கடி படுகொலை நாள் நினைவு தினம் நீட்டு தமிழ் விடுதலை விடுதலைக் கழகத்தின் ஏற்பாட்டில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் தற்போது ஜனாதிபதி தேர்தல் காலம் ஆரம்பமாகிவிட்டது இப்பொழுது பல கட்சிகள் ஒப்பந்தத்தை செய்ய ஆரம்பித்தும் விட்டார்கள் தமிழ் தரப்பு கடந்த முறை போன்று அவர் நல்லவர் கெட்டிக்காரர் நெல்சன் மண்டல போன்றவர் என்று தனிமனிதம் எந்தவொரு சிங்கள பேரினவாத தலைவர்களையும் நம்பாது தமிழ் மக்களுடைய பிரச்சினைகளை எந்தவொரு சிங்களத் தலைவர் தீர்த்து வைப்பார் என்பதை உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடன் எழுத்து மூலமான ஒப்பந்தத்தை செய்துதான் தமிழ் மக்கள் தங்களது முடிவை எடுக்க வேண்டும் அதுதான் கொல்லப்பட்ட தமிழ் பற்றாளர்களுக்கு நாம் செய்யும் அஞ்சலியாக இருக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சபாநாயகர் கரு ஜெயசூரியா தமது பதவியிலிருந்து விலகவுள்ளார் என்று நிலைக்கு அரசியல் வட்டாரங்கள் தகவல்கள் வெளியிட்டுள்ளன ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையில் உருவாக்கப்பட உள்ள புதிய கூட்டணிக்கு தலைமை ஏற்கும் நோக்கத்திலேயே சபாநாயகர் பதவி விலகவுள்ளார் என கூறப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையில் வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் நாள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயரில் புதிய அரசியல் கூட்டணி உருவாக உள்ளது இந்த கூட்டணியில் தலைமைத்துவ சபையொன்று அமைக்கப்படும் கூட்டணியின் செயல்பாடுகளை அந்த தலைமைத்துவ சபையை கட்டுப்படுத்த உள்ளது எனினும் இந்த தலைமைத்துவ சபையில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு பெரும்பான்மை இடங்கள் ஒதுக்கப்படும் தலைமைத்துவ சபையின் மூன்றில் இரண்டு பங்கு அங்கீகாரத்துடனேயே கூட்டணியின் அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும் கரு ஜெயசூரியா இந்த அரசியல் கூட்டணிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை யோசனை முன்வைத்துள்ளது இந்த நிலையிலேயே கூட்டணி தலைமையை ஏற்பதற்காக சபாநாயகர் பதவியில் இருந்து கர் ஜெயசூரியா விலகிக் கொள்ளவுள்ளார் என்று கூறப்படுகிறது தந்தையின் வழியிலேயே தானும் பயணிக்கவுள்ளதாக சஜித் பிரேமிதாசு கூறி வருகிறார் அவ்வாறானால் அவருக்கு அது கதிதான் தயவு செய்து அவரது தந்தையின் வழியில் செல்ல வேண்டாம் என்று அந்த அரசியல் இளைஞனுக்கு கோரிக்கொள்ள விரும்புவதாக எதிர்க்கட்சியின் தலைவர் மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் பொதுஜனபரமணவிற்கும் இடையிலான தற்போது அரசியல் சதிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த சதிகளை ஒன்றிணைந்து உத்தேச தேர்தல்கள் அமோக வெற்றி பெறல ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசாங்கத்தை ஏற்படுத்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சர்வதேச நாடுகள் பாரிய ஒத்துழைப்பினை வழங்கியது இந்த நிலைமை இம்முறை தொடராது நாட்டில் உள்ள இறையாண்மையில் தலையிடுவதற்கு எந்த நாடுகளுக்கும் உரிமை கிடையாது அதுக்கு ஒருபோதும் அனுமதி வழங்கவும் முடியும் அவர் தெரிவித்தார் தங்காலை இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிப்பதில் தேசிய கட்சிகள் ஊடகங்களை வெளியிட்டு வரும் நிலையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோதபாய் ராஜபக்ஷ இந்தியாவின் தலைநகரான புதுடெல்லிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்வதற்கு தயார்படுத்தல்களை மேற்கொண்டுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விளைவுகார அமைச்சர் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோபால் உட்பட சில முக்கிய முக்கியஸ்தர்களை சந்திப்பதற்கான நேர ஒதுக்கீட்டையும் அவர் கோரியுள்ளதோடு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பயணம் இடம்பெறவுள்ளது எனவும் ராஜதந்திர வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது பிரதான தரப்புகள் ஜனாதிபதி குறித்த தயார்படுத்தல்களில் தீவிரமாக செயல்பட ஆரம்பித்துள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோதுபாய் ராஜபக்ஷ களமிறக்கப்படுவதற்கு அதிக அளவான வாய்ப்புகள் இருப்பதாகவும்

பொதுக்கு சேனா அமைப்பின் செயலாளர் கலகுட அத்தை ஞானசாரா தேரர் தனது பெயரை மாற்றிக்கொள்ள நேரிட்டுள்ளதாக அந்த அமைப்பின் பிரதான நிறைவேற்று அதிகாரி டிலந்த வித்தானுக்கே தெரிவித்துள்ளார் பெயரை தடை செய்துள்ளதே இதற்கு காரணம் எனவும் அவர் கூறியுள்ளார் கலக்குட அத்தை ஞானசாரா என்ற பெயரை ஃபேஸ்புக்கில் பதிவிடும் போது அது தடுக்கப்படுகிறது இதன் காரணமாக அவரது பெயரை மாற்று தீர்மானித்துள்ளோம் இதனால் இனிவரும் காலங்களில் தேரர் நமது பிக்கு என்ற புனைப்பெயரில் அழைக்கப்படுவார் எனவும் டிலந்த் வித்தானுக்கே குறிப்பிட்டுள்ளார் தடை செய்துள்ளது என்ற வார்த்தை ஆதரமூட்டும் வார்த்தை என பேஸ்புக் நிறுவனத்திற்கு இலங்கையில் உள்ள இணைய பத்திரிகைகள் பரிந்துரைத்துள்ளனர் இதன் காரணமாகவே அவரது பெயர் பதிவிடும் போது அதனை பேஸ்புக் வலித்தல் ஏற்றுக்கொள்ளாது தடுப்பதாக தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்